வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ மணி சேவிங் ரிலேட்டடான முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மில்லினியராக மாறணும் அப்படின்னா ஒரு 10 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இது அடிப்படையாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட சேமிப்பு பெருகும், நம்மளுடைய வாழ்க்கை தரமும் பொருளாதார தரமும் உயரும். இந்த 10 டிப்ஸையும் நம்ம எல்லாருமே அமைதியாக ஃபாலோ பண்ணால் நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக 1 வருஷத்துலேயோ இல்லை 2 வருஷத்துலேயோ போகலாம். மிடில் கிளாஸுங்கிறவங்க எங்கே அட்லீஸ்ட் ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க, மாத சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் மில்லினியர் ஆகணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செஞ்சு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கே இல்லை ஒரு பெரிய நிறுவனத்துக்கோ நம்ம வந்து முதலாளி ஆகணும். ஸோ அதுதான் வந்து மில்லினியர். அப்போ தான் வந்து ஒரு பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் ஆக முடியும். இதை வந்து எப்படி சைலண்ட்டாக நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. நிறையா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஸ்கிராப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் ஆயிருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இந்த 10 டிப்ஸை கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது பரம்பரை பணக்காரவங்க இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா ஒரு 32% பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்து மேலே வந்தவங்களாம். அப்போ எப்படி ஜீரோலேருந்து அவங்க மேலே வந்திருக்காங்க? அவங்க அப்போ ஏதோ ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த 10 விஷயந்தான் இந்த விஷயம். ஸோ இதையே நம்மளும் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவது உறுதி. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறோம். ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளை மதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பணக்காரங்களை நம்மளை காமிச்சுப்போம், வசதி படைத்தவர்களை நம்மளை காமிச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பணக்காரர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நம்மளை நீங்கள் எளிமையாக தான் காமிச்சுக்கணும். நான் மிடில் கிளாஸாக இருக்கேனா, நான் பணம் இப்போ சம்பாரிச்சிட்ருக்கேன், சேமிச்சிட்ருக்கேன், பணக்காரனாக அந்த ஆகக்கூடிய அந்த ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னாலே நீங்கள் வந்து நீங்கள் உங்களை ஏழையாகவே காமிச்சுக்கோங்க. நீங்கள் பணக்காரர்களாக நீங்கள் காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்குற பணம் எல்லாமே அங்கே போயிடும். முக்கியமான விஷயம், நீங்கள் பணக்காரர் ஆவதற்கு முன்னாடி அந்த ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எளிமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதிகமாக பணம் சேமிக்க முடியும். நீங்கள் அதிகமாக பணத்தை சேமிச்சிங்கன்னா தான் முதலீடு பண்ண முடியும். நீங்கள் பணக்காரர் ஆவதற்கு முன்பதாகவே ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக பணக்காரங்களே ஆக முடியாது. நீங்கள் பணக்காரர் ஆகிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கும் பொழுதும் நம்ம செலவு அப்படின்னு வரும்பொழுது நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நான் வந்து சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் 100% சேர்த்து நான் பணக்காரர் ஆக போகிறேன் அப்படின்னா இப்போ செலவு பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக செலவு பண்ணாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. நீங்கள் செலவு செய்யும் பொழுதோ இல்லை பொருட்களை வாங்கும்போதோ அந்த பொருட்களை வாங்குவதற்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கும்போது தான் வாங்கணும். அதே சமயம் நீங்கள் தரமான நம்பகமான பொருளை மட்டும்தான் வாங்கணும். இதை ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் அது இல்லாமல் நான் வந்து சேமிப்பை எடுத்து கரைச்சிக்கிறேன், கடன் வாங்கி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் சேமிப்பில் கை வைக்கக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. நீங்கள் செலவுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்க பணத்தில் அந்த செலவை நீங்கள் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தரமான பொருளாக நீங்கள் வாங்கினீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு செலவு வைக்காது. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மாத வருமானம் எவ்வளவோ அந்த மாத வருமான தொகை வந்து அந்த தொகைக்கு கீழாக தான் நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட மாத வருமானம் 15,000 அப்படின்னா உங்களோட செலவு வந்து ஒரு மாதத்துக்காகக்கூடிய செலவு 12,000 நீங்கள் முடிச்சிடணும். 3,000 நீங்கள் சேர்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ எப்போதுமே உங்கள் வருமானத்துக்கு குறைவாக தான் நீங்கள் செலவு பண்ணணும். இதை வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சேமிக்கவே முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியாது. இதை வந்து நீங்கள் பழகணும். செலவு பண்ணுறதும் இல்லை வரவுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுறது, வரவுக்கு அதாவது வருமானத்துக்குள்ளாக வந்து நீங்கள் செலவு பண்ணுறதே வந்து ஒரு கலை தான். அது வந்து ஒரு பழக்கம், ஒரு ஒழுக்கத்தில் தான் வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கும்போது இது தேவை, ஸோ ஓகே தேவைன்னா வாங்கிப்போம், குவாலிட்டியாக வாங்குவோம். அது ரெண்டாவது பாயிண்ட் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இவ்வளோ தான் என்னுடைய மாத லிமிட், இதுக்கு மேலே என் செலவை தாண்டக்கூடாதுன்னு உங்களோட எல்லா செலவுகளையும் நீங்கள் ப்ராப்பராக கிரேயமாக நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம பட்ஜெட்டிங்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஒழுக்கமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பாதி வெற்றி அடைஞ்சிட்டிங்க. நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துருச்சு. ஸோ 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வருது இல்லை வருமானம் வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் மொதல் பணத்தை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட சேமிப்பை எடுத்து வைங்க. வருமானம் வந்துருச்சுன்னா தான் அந்த கையில் நீங்கள் வச்சுருக்க அந்த நொடி தான் உண்மையான நொடி.
உங்களுக்கு வருமானம் வந்தோன்னா நீங்கள் எவ்வளவு சேமிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் அந்த அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸை வச்சுட்டு தான் நீங்கள் மற்ற செலவுகளையும் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நிறைய வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம். இந்த பழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணக்காரர்களே ஆக முடியும். இந்த குணங்கள் எதுவுமே இல்லைன்னா நம்ம பணக்காரர்கள் ஆவதற்கு மொதல் ஸ்டெப்பை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஸோ நான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு மாதம் உழைச்சிருக்கேன், நீங்கள் அலைஞ்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, எனக்கான அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் தான் செலவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு சம்பளத்தை கொடுத்து அதை சேமிக்க பாருங்கள். அஞ்சாவது விஷயம், நீங்கள் தொழில் தொடங்கினாலோ எந்த விஷயம் செஞ்சாலோ கடன் வாங்கி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை ஒரு யோசனை உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அதை உடனே தூக்கி போட்டுருங்க. நீங்கள் கடன் வாங்கி தான் பணக்காரர்கள் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. கடன் அப்படிங்கிறது ஒரு வலை, அதில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா வெளியில் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு சர்வே சொல்லுது கடனில் சிக்கியிருக்கிறவங்களில் 1% பேர் தான் வந்து மீண்டு வராங்களாம், மிச்சம் 99% பேர் அந்த கடன்லே சிக்கி மாண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சர்வே சொல்லுது. இதெல்லாம் நமக்கு வெளியில் வராத விஷயங்கள். இந்த மாதிரி சர்வேஸ்லாம் நம்ம கண்ணில் படாது. ஏன்னா அப்படி அதெல்லாம் வந்துச்சுன்னா கடன் வாங்காமல் இருக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ அவங்க வாங்குறாங்கள கடன் வாங்குறாங்களா அதனால் தப்பு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நீங்களே வேணானாலும் ஃபோன் பண்ணி பர்சனல் லோன் எடுத்துக்கங்க, கிரெடிட் கார்டை வாங்கன்னு சொல்லி அந்த கடனுங்கிற அந்த வலையில் சிக்க வைக்கிறதுக்கு உங்களை நிறைய ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் தயவுசெய்து அவங்களாம் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்கன்னு தயவுசெய்து தப்பு கணக்கே போடாதீங்க. நிறைய பேர் பணக்காரவங்க கடன்லாம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து இப்போ 20 லட்சம் ரூபா கடன் வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட சேமிப்பில் 20 கோடி இருக்கும். அவன் அந்த சேமிப்பை எடுக்காமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு கடனை வாங்கி அந்த 20 லட்சத்தை அவன் நேக்காக அடைச்சிடுவாங்க. அது கேஸ் அதை கட்ட தவிர்த்தா கூட அவங்கக்கிட்ட அதை அடைக்கிறதுக்குன்னு பணம் இருக்கும். அதனால் அவங்க கடன் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணக்காரர்கள்ன்ற ஸ்டேட்டஸை அடைஞ்சிட்டாங்க, அதில் அவனுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனால் மிடில் கிளாஸ் நம்ம இருக்க நம்ம கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க, அது செய்யவே முடியாது. கடன் வாங்கி எதுவுமே வீடோ காரோ எந்த பிஸ்னஸோ எந்த விஷயமே பண்ணாதீங்க. கடனில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது, அவ்வளோதான், உங்கள் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதை நான் பயமூத்தத்துக்காக சொல்கிறேன், உண்மையான யதார்த்தம் இது தான். ஆறாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, மிடில் கிளாஸாக இருக்கீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுக்கணும். மிடில் கிளாஸாக இருக்க நிறைய பேர் நம்ம செய்யவே மாட்டோம். நம்ம நிறுவனத்தில் நமக்கு நிறையா சலுகைகள் கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஒன்று இபிஎஃப் இருக்கும், அதை வந்து நிறைய பேர் அவைல் பண்ணவே மாட்டோம். பிஎஃப் பணம் கட்டுங்க, 8% வட்டி கொடுக்குறாங்க, அது வந்து நீங்கள் அந்த வேலையை விடுறப்ப உங்களுக்கு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இஎஸ்ஐக்கெலாம் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா ஃப்ரீயாக மெடிசன் எடுத்துக்கலாம். இஎஸ்ஐலாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருக்கீங்க, இஎஸ்ஐ நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களோட டெலிவரிக்கு கூட அவங்க 3 மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. நிறையா சலுகைகள் இருக்குது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளோட ப்ரைவேட் கம்பெனிஸில் என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ, நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸில் தனியார் நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸு. இந்த மாதிரி சலுகைகள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சலுகையாக இருந்தாலும் அதாவது அதை வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது நம்மளை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே நம்மளை மற்றவங்க யூஸ் பண்ண விடக்கூடாது, நாம் தான் மற்றவங்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வாங்க. இது மூலமாக நீங்கள் கணிசமாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். நிறையா சலுகைகளை அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய பணம் வந்து சேவ் ஆகப்படும். 7வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கிறப்ப உங்களோட வருமானம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பார்ட் டைம் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். அந்த அப்படி எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை பற்றி வாயை வீட்டில் திறக்கவே திறக்காதீங்க. ஆல்ரெடி உங்கள் சம்பளத்தை வச்சு உங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கோ அதே பழக்கத்துக்கே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கான செலவு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் பற்றி வாயை திறக்காமல் அதை அப்படியே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து திரும்பி நீங்கள் முதலீடு செஞ்சு உங்களோட பணத்தை பெருக்கிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அதை தான் உதவுது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்குறீங்க, மித்தத்தை செலவு பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்ங்கிறது 100% நம்மளால் சேர்க்க முடியும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 7வது பாயிண்ட்டு,
எட்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட முதலீடு பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த கட்ட ப்ராசஸில் இருக்கீங்க, பணக்காரர்கள் ஆகிறதுக்கான ப்ராசஸில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணுறப்ப மற்றவர்களை நம்பாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டு சேர்க்காதீங்க. இதை பற்றி நான் நிறைய முன்னாடி பேசியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருங்க, நீங்களே முழு பொறுப்பையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்கள் பணத்தில், அப்போ தான் உங்கள் பணங்கிறதுனால உங்களுக்கு மட்டும்தான் அது மேலே அக்கறை இருக்கும், வேறு யாருக்கும் அக்கறை இருக்காது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட நீங்கள் சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட முழுக்க முழுக்க உங்கள் ப்ரெசன்ஸை கொடுங்க. மற்றவங்கள நம்பி அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்த்தீங்கன்னா அது அப்படியே அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இது வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நிறைய பேர் சேமிச்சிருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தெல்லாம் சேமிச்சிருவாங்க, பட் ஆனால் அந்த அடுத்து செய்கிற ப்ராசஸில் மற்றவங்கள நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. நம்ம இந்த விஷயத்தில் சோம்பேறித்தனமே படக்கூடாது. இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை நான் முடிஞ்சால் வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். ஒன்பதாவது விஷயம், உங்களோட சேமிப்பாக இருக்கட்டும், முதலீடு மற்றும் பணக்காரர்கள் ஆவதற்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை மிக மிக அவசியம். ஸோ எதுவுமே ஓவர் நைட்டில் நடந்துடாது. பொறுமை அப்படிங்கிற அந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இது பற்றியும் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு பொறுமை அவசியம். கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கீங்க, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நீங்கள் கொஞ்ச நாள் சேர்க்கணும், அப்புறம் முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணுறது பெறுகிற வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எதுவுமே நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஓவர் நைட்டில் நடந்துடாது. பத்தாவது விஷயம், நம்ம எவ்வளவு சேமிப்பு செய்கிறோமோ இல்லை எவ்வளவு பணம் நம்மக்கிட்ட இருக்கோ, எவ்வளவு பணம் நம்ம ஈட்டியிருக்கிறோமோ, எவ்வளவு லாபம் பார்த்துருப்போம், அடுத்த கட்ட ப்ராசஸில் நம்ம அடுத்தடுத்து ஒரு வெற்றியை பெறுவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அடுத்த கட்டம் போகும்பொழுது ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் திருப்தி பட்டுக்கோங்க. ஓகே, நம்ம நல்லா அச்சீவ் பண்ணிட்டோம், ஓகே நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிட்டோம், ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப்பு மெதுவாக எடுத்து வைப்போம். ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் திருப்தி பட்டுக்கணும். ஐயோ இது பத்தாது, நான் இன்னும் பெரிய ஆளாகணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பெரிய விஷயமாயிடும். நீங்கள் வந்து திருப்தி பட்டுக்கோங்க, அடுத்த கட்ட முயற்சி எடுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டிங்கனாலே உங்கள் மனசு வந்து ரொம்ப லேஸாகிடும், ஒரு சந்தோஷமாகிடும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆஹா, நான் இன்றைக்கி லாபம் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், ஸோ இதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற திருப்தி நீங்கள் கண்டிப்பாக படணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மூவ் ஆக முடியும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் அதே தொழில் செய்கிறாரு, அவருக்கு வந்து 70% லாபம் வருது, உங்களுக்கு 50% லாபம் வருது. ஐயோ என்னடா நம்ம ரொம்ப தோத்துட்டோமோ, அவர் நிறைய ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் 50% லாபம்னாலும் நீங்கள் வெற்றி தான், அந்த மாதிரி திருப்தி பட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட அடுத்த கட்ட பிஸ்னஸ்க்கு நகருங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போங்க. திருப்தி பட்டுட்டிங்கனாலே உங்களை நீங்களே பாராட்டிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்த மாதிரி. ஸோ அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொண்டாந்து கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. ஸோ இந்த 10 பாயிண்ட்டும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.